உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதம். எட்டாம் நாள் உத்தரிக்கும் ஆன்மாக்கள் அனுபவிக்கும் வேதனையின் கால அளவு. தியானம் ஒரு சிறிய வேதனையாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக பல நாட்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் சகிக்க முடிவதில்லை. அப்படி இருக்க மிக கூடிய வேதனையாகிய உத்தரிக்கும் இடத்தில் வேதனையை பல வருடங்கள் தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் எவ்வாறு பொறுக்க முடியும்? மறை வல்லுநராகிய பெல்லாமின் என்பவர் கூறியதாவது, சில ஆன்மாக்கள் உத்தரிக்கும் இடத்தில் 10, 20, 100, 500 ஆண்டுகள் வரையிலும், சிலர் உலகம் முடியும் வரையிலும் வேதனைப்படுவது உண்டு என்பதாம். நீதியும் இரக்கமும் நிறைந்த இறைவன் ஒவ்வொருவரும் செய்த நற்செயலுக்கு சம்பாவனை அளிப்பது போல் தீச்செயல்களுக்கும் தண்டனை அளிக்காமல் இருப்பதில்லை. நீதிமான் ஒரு நாள் 7 முறை தவறுவான் என்பது வேத வாக்கியம். அப்படியானால் பாவியின் நிலை என்ன என்பது வெள்ளிடை மலை. நீதிமான் 7 முறை தவறுவான் எனில், ஒரு சாதாரண மனிதன் நாள் ஒன்றுக்கு 10 பாவங்கள் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் ஆண்டு ஒன்றிற்கு 3,650 பாவங்கள், 10 வருடங்களுக்கு 36,500 பாவங்கள். அவன் இன்னும் 10 வருடம் அதிகமாக இப்படியே வாழ்ந்தால் 73,000 பாவங்கள் சேர்ந்துவிடும் அல்லவா? 20 வருடங்களில் 73,000 பாவங்களை கட்டிக்கொண்ட இந்த மனிதன் பாவி அல்ல, நீதிமானை விட சற்று குறைந்தவன். இவனே இவ்வளவு பாவங்கள் செய்கிறான். இறைவனின் நீதியின் முன் ஒரு பாவத்துக்கு ஒரு நாள் உத்தரிக்க வேண்டும் என்று இருந்தால் 73,000 பாவங்களுக்கு 73,000 நாட்கள், அதாவது 200 ஆண்டுகள் உத்தரிக்க வேண்டியுள்ளதே. 200 ஆண்டுகள் கடவுளை காண முடியாதே. 200 ஆண்டுகள் ஒரு கொடிய நோயினால் துன்புற யாராவது விரும்புவார்களா? இப்பேற்பட்ட துன்பத்தை வருவிக்கும் பாவங்களை விளக்காமல் இருக்கலாமா? சிறு பாவங்கள்தானே என்று அஞ்சாமல் அவற்றை கட்டிக்கொண்டு துன்புறுவது முறையா என்று புனித அகுஸ்தினார் கேட்கிறார். 73,000 நாள் கடன்பட்ட இந்த மனிதன் நல்ல கிறிஸ்தவன், சாவான பாவங்களை கட்டிக்கொள்ளாதவன். சிலர் எவ்வித அச்சமுமின்றி 20 வருடம் 30 வருடம் மோக பாவச்சேற்றில் புரளுகின்றனர். நல்லவர்கள் என்று சொல்லப்படுபவர்களிடம் கூட சிலர் இத்தகைய பாவங்களில் தங்களை மூழ்கடித்துக் கொள்கின்றனர். சிலர் அகந்தையால் பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்கின்றனர். சிலர் தங்கள் அதிகாரத்திற்கு கீழ் உள்ளவர்களை அநியாயமாக நடத்தி கொடுமைப்படுத்துகின்றனர். கொலை, கொள்ளை, களவு என்னும் தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் சிலர். இவர்கள் எல்லாம் தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றார்கள் என்றாலும் தங்கள் கொடிய பாவங்களுக்காக இவ்வுலகில் என்ன பரிகாரம் செய்கின்றனர்? பரிகாரம் செய்யாமல் மன்னிக்கப்பட்ட சாவான பாவங்களோடு மறிக்கும் இவர்கள் எவ்வளவு நாட்கள் உத்தரிக்க வேண்டியது இருக்கும்? தபசுகளும் தர்மங்களும் செய்யாத நல்ல கிறிஸ்தவன் 73,000 நாட்கள் உத்தரிக்க வேண்டியுள்ளது என்றால், தான தர்மங்களும் தவங்களும் செய்யாத பாவியானவன் எவ்வளவு அதிகமாக உத்தரிக்க வேண்டும்? சில ஆன்மாக்கள் உலகம் முடியும் வரையில் உத்தரிப்பார்கள் என்று புனித சிப்ரியானுஸ் எழுதி வைத்துள்ளார். இவ்வுலக வாழ்க்கையில் தன்னுடைய ஆன்மாவை மறந்து உலக இன்பங்களில் வாழ்ந்தவன் இறந்த பிறகு அவன் ஆன்மாவை நினைவில் கொள்பவர் யார்? மறித்த உங்கள் பெற்றோரையும் உறவினர் நண்பர்களையும் நினைவில் கொண்டு அவர்களுக்காக எவ்வளவு ஜபங்கள், தானம், தர்மம், தவம் மற்றும் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? நீங்களே இப்படி இருக்கும் போது உங்களையும் இப்படித்தானே உங்கள் மக்கள் உறவினர்கள் நினைவு கூர்ந்து தானம், தர்மம், ஜபம், திருப்பலிகள் ஒப்புக் கொடுப்பார்கள்? உலகில் இருக்கும் போது பரிகாரம் செய்யாதவர்களுக்கு மறித்த பிறகு என்ன பரிகாரம் கிடைக்கப் போகிறது? ஆகவே உத்தரிக்கும் இடத்தின் வேதனைகளை அதிக ஆண்டுகள் அனுபவிக்காமல் இருக்க இவ்வுலக வாழ்வாகிய இரக்கத்தின் காலத்திலேயே பாவத்தை விலக்கி பாவ பரிகாரமாக தானம், தவம், தர்மம், ஜபம் போன்ற செயல்களை செய்வீர்களாக. இன்று அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறு ஜபம், இயேசுவே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஜபம், நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களுடைய பெற்றோரை மதித்து நடக்க வேண்டுமென்று கற்பித்தீரே. மறித்த எங்களுடைய பெற்றோர், சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்களின் ஆன்மாக்கள் மீது இறங்கி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை நித்திய ஒளியான உமது அரசில் பார்க்க செய்யும்படி இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். செய்ய வேண்டிய நற்செயல். மறித்த உங்கள் பெற்றோரை நினைத்து அவர்களுக்காக என்ன ஜபம், தவம் செய்தீர்கள் என்றும் இனிமேல் என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் சிந்திக்கிறார். புதுமை. 1644 ஆண்டில் அரச குடும்பத்தில் பிறந்த பிரபு ஒருவன்
தன் மைத்துனனான துரையோடு தனியாக போரிட்டான். துரை ஈட்டியால் நெஞ்சில் குத்தப்பட்டு உடனே இறந்து போனான். இவ்வாறான தனிப்போர்களை திருச்சபை அனுமதிக்காததால் அவன் உடல் ஆலயத்திற்கு கொண்டு வரப்படாமல் அடக்கம் செய்யப்பட்டது. எவ்வித ஆயத்தமும் இல்லாமல் துரை திடீர் மரணம் அடைந்ததால் அவன் நரகத்திற்கு போய்விட்டான் என்று எண்ணி அவனுக்காக யாரும் திருப்பலியும் ஜபமும் ஒப்புக் கொடுக்கவில்லை. அவன் வாழ்ந்த காலத்தில் செய்த தான தர்மங்களால் அவன் இறக்கும் தருணத்தில் உத்தம மனஸ்தாபப்பட்டு நரகத்திற்கு தப்பி உத்தரிக்கும் இடத்திற்கு சென்றான் என்ற உண்மை புனித பிரான்சிஸ்கு சலேசியார் ஏற்படுத்திய சபையின் பக்தியுள்ள அருள் சகோதரி ஒருவருக்கு இறையருளால் உணர்த்தப்பட்டது. அந்த அருள் சகோதரி அவனுக்காக தன்னுடைய ஜப தியானங்களையும் தவச்செயல்களையும் ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு பல நாட்கள் செய்து வரவே அந்த ஆத்துமத்தின் வேதனை சில மணி நேரம் குறைந்தது என்று இறை ஏவுதலால் அறிந்தார். அருட்சகோதரியின் மகிழ்ச்சியைக் கண்ட மற்ற சகோதரிகள் சில மணி நேரங்கள் குறைந்ததற்காக மகிழ்ச்சி அடைவானேன் என்று கூறினர். உத்தரிக்கும் இடத்தில் கொஞ்ச நேரம் அனுபவிக்கும் வேதனை இவ்வுலகில் பல வருடங்கள் அடையும் வேதனைக்கு கூட நிகரானது அல்ல. எனவே இந்த சிறிது நேர ஆறுதலை அற்பமாக கருதாதீர்கள் என்று கூறினார். மேலும் 10 ஆண்டுகள் அந்த ஆன்மாவுக்காக ஒரு சந்தி இருந்து தபசுகளும் ஜபங்களும் செய்து ஒப்புக் கொடுத்தார். மேலும் அந்த ஆன்மா அனுபவிக்கும் துன்பங்களில் தனக்கும் ஒரு பங்கு அனுப்ப வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடினாள். அவளது மன்றாட்டினால் கடினமான ஒரு நோய் அவளுக்கு ஏற்பட்டது. உடல் முழுவதும் காய்ந்தது, கடினமாக வலித்தது. கை கால்கள் சகிக்க முடியாத குளிரால் மரத்து போயிற்று. அவள் மனதில் பெரும் போராட்டமும் அச்சமும் ஏற்பட்டது. இவற்றையெல்லாம் அந்த ஆன்மாவுக்காக அவள் சகித்தாள். இருப்பினும் அந்த ஆன்மாவை உத்தரிக்கும் இடத்தில் இருந்து மீட்டு விண்ணரசில் சேர்க்கும் முன்னமே அவள் இறந்தாள். சகோதரரே, இப்புதுமையினால் உத்தரிக்கும் இடத்தின் வேதனைகள் எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ, எவ்வளவு காலம் இருக்கிறதோ என்று ஆராய்ந்து அவ்விடத்திற்கு போகாமல் நடக்க கணவீர்கள். மேலும் அங்கு உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஜபம், தவம், தான தர்மம் செயல்களை சோம்பலின்றி இடைவிடாமல் செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ளுங்கள். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காக இயேசு கிறிஸ்தநாதருடைய 5 காயங்களை குறித்து 5 பரலோக மந்திரம், அருள்நிறைந்த மந்திரம், திருத்துவ ஜபம் செய்வோம். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. நித்திய தந்தையாகிய இறைவா, இயேசு கிறிஸ்தநாதருடைய விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும், பாவிகள் மனம் திரும்ப செய்தருளும்.